தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் கொச்சி கடற்படை தலைமையகத்தில் உள்ள INS கருடா ஓடுதளத்தில் பயிற்சியின் போது நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் கடற்படை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், விபத்து எப்படி நிகழ்ந்தது, விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல், கேரளா மாநிலத்தின் கடற்படையின் தலைமையகம் கொச்சியில் அமைந்துள்ளது. இந்த கொச்சி தலைமையகத்தில் வந்து ஹெலிகாப்டர், அதாவது பயிற்சியில் ஈடுபட்ட போது அந்த ஹெலிகாப்டர் INS கருடா ஓடுதளத்தில் அந்த பயிற்சியின் போது வந்து ஹெலிகாப்டரின் ரோட்டர் பிளேடு ஓடு பாதையில் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் வந்து அந்த ஹெலிகாப்டரில் இருந்த அதிகாரி ஒருவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். மேலும் வந்து அந்த ஹெலிகாப்டரில் பயிற்சியில் ஈடுபட்ட ரெண்டு பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து உயிரை தப்பி இருப்பதாக வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் வந்து விரிவான தகவல் சற்று நேரத்தில் கடற்படையின் அதிகாரப்பூர்வமான விளக்கம் சற்று நேரத்தில் தெரிய வரும். தற்போது கொச்சியில் நடந்த இந்த விபத்தில் அதிகாரி ஒருவர் வந்து அந்த ஓடுதளத்தை கடற்படையின் தலைமையகத்தில் உள்ள INS கருடா ஓடு பாதையில் ஏற்பட்ட இந்த விபத்தில் அந்த ஹெலிகாப்டரின் ரோட்டர் பிளேடு ஓடு பாதையில் மோதியதால் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபத்தில் ஹெலிகாப்டரின் அதிகாரி ஒருவர் நிலையில் வந்து ரெண்டு பேர் அந்த பயிற்சியில் ஈடுபட்ட ரெண்டு பேர் உயிர் தப்பி இருக்கிறதும் தெரிய வந்தது. அதிகாரப்பூர்வமான கடற்படையின் அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும். பாலவே, நன்றி சஜயகுமார், விரிவான விவரங்களுக்கு.